மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நாங்கள் சென்ற வாரம் பார்த்திருக்கிறோம் நாம் இலங்கையர் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினமும் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இலங்கையர் என்கின்ற பாடத்தினுடைய எமது நாட்டினுடைய தேசிய அடையாளங்களில் ஒன்றாகிய தேசிய அல்லது அரச இலட்சினை பற்றிய விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். அரச இலட்சினையில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற வடிவங்கள் உணர்த்துகின்ற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் அரச இலட்சினை பொறிக்கப்பட்டுள்ள இடங்கள் எவை என்பதை நாங்கள் இன்றைய தினம் முதலாவதாக பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ எங்களுக்கு தெரிய வேணும், அரச இலட்சினைகள் அரச இலட்சினை வந்து பொறிக்கப்பட்டுள்ள இடங்கள் எவை என்றது எங்களுக்கு தெரிய வேணும். அரச இலட்சினை பொறிக்கப்பட்டுள்ள இடங்கள் எவை என்றது எங்களுக்கு தெரிய வேணும். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக அரச இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கின்ற இடங்களில் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். முதலாவது கல்வி அமைச்சு. கல்வி அமைச்சில் வந்து இந்த தேசிய இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கும். சரியா பிள்ளைகள்? இரண்டாவதாக நாங்கள் சொல்லக்கூடியது பாராளுமன்றம். பாராளுமன்றத்தில் தேசிய இலட்சினை பொறிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அங்கு சென்றால் பார்க்கலாம் என்ன. ரைட். சரி. அதே போல தேர்தல் திணைக்களம், தேர்தல் திணைக்களத்திலேயும் அரச இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கும். வைத்திய சாலைகள், மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள், அதே போல கிராம சேவகர் அலுவலகங்கள், இவற்றிலெல்லாம் இலங்கையினுடைய தேசிய இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கும். அப்போ தேசிய இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள் எவை? தேசிய இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள் இரண்டு தெருக அல்லது பின்வருவனவற்றுள் தேசிய இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கும் இடம் எது? சரி. அப்போ இவ்வாறாக பல முறைகளில் வினாக்கள் கேட்கப்படலாம். அந்த வகையில் நாங்கள் தேசிய இலட்சினை வந்து பொறிக்கப்பட்டிருக்கின்ற இடங்களை நாங்கள் அறிந்து கொண்டால் கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு ஏற்ப நாங்கள் பதிலளிக்க முடியும். சரியா பிள்ளைகள்? அப்போ அந்த வகையில் தேசிய இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கின்ற இடங்களில் கல்வி அமைச்சு, அடுத்தது பாராளுமன்றம், அடுத்தது தேர்தல் திணைக்களம், வைத்திய சாலை, மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், கிராம சேவகர் அலுவலகம் போன்ற இடங்களை நாங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். இவை வந்து தேசிய இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள். இன்னும் ஒன்று இருக்குது, தேசிய இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்கள் என்ன. தேசிய இலட்சினை வந்து பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்கள், ரைட். அதில் வந்து நாங்கள் முதலாவதாக சொல்லிக்கொள்ளலாம், தேசிய இலட்சினை வந்து பொறிக்கப்பட்டுள்ள ஆவணங்களில் முதலாவதாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் வாகன சாரதி அனுமதி பத்திரம், டிரைவிங் லைசன்ஸ் என்ன. டிரைவிங் லைசன்ஸில் வந்து இந்த தேசிய இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கும், ரைட். சரி. அந்த டிரைவிங் லைசன்ஸ் அதாவது வாகன சாரதி அனுமதி பத்திரத்தினுடைய ஒரு மாதிரி ஒன்று இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. அதில் பாருங்கள், இந்த இடத்தில் அந்த தேசிய இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கிறது. சரியா பிள்ளைகள்? அப்போ முதலாவது ஆவணம், நாங்கள் முதல் பார்த்தது இடங்கள், இங்கே வந்து ஆவணங்கள். அரச சார்பான அல்லது அரசு வழங்குகின்ற ஆவணங்களிலே தேசிய இலட்சினை வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவதாக நாங்கள் சொல்லக்கூடியது சாரதி அனுமதி பத்திரம். ஏன்னா டிரைவிங் லைசன்ஸில் வந்து இந்த தேசிய இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ தேசிய இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்களில் நாங்கள் இதனை முதலாவதாக சொல்லிக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இரண்டாவதாக பாருங்கள், இரண்டாவதாக நாங்கள் இங்கு சொல்லிக்கொள்ளக்கூடியது அதாவது தேசிய அடையாள அட்டை என்ன. தேசிய அடையாள அட்டை, ரைட். தேசிய அடையாள அட்டையில் வந்து இந்த இடத்துல வந்து அந்த தேசிய இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கும். தேசிய அடையாள அட்டையில் அந்த இலட்சினை பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த இந்த பிரதேசத்தில் வந்து ஆள் அதாவது அந்த அடையாள அட்டைக்கு உரியவருடைய படம் அங்கு
காட்டப்பட்டிருக்கும். ரைட். அப்ப இங்க வந்து இந்த இடத்துல தான் என்ன இருக்குது, தேசிய இலட்சியம். அப்ப தேசிய இலட்சியம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கின்ற இரண்டாவது ஆவணம் நாங்கள் பயன்படுத்துகின்ற தேசிய அடையாள அட்டை. ரைட், தேசிய அடையாள அட்டை. சரியா பிள்ளையன். ரைட், இனி நாங்கள் அடுத்தது பார்க்கலாம். அப்ப முதல் நாங்கள் பார்த்தோம், முதலாவது பார்த்தோம் தேசிய இலட்சியம் பொறிக்கப்பட்டிருக்கிறதுல வந்து தேசிய அடையாள அட்டை, அதோடு டிரைவிங் லைசன்ஸ் என்றதை முதல் பார்த்தோம். ஏன்னா இப்ப பாருங்க, நாங்கள் பார்க்கறதுல நாணய குற்றி நாணயம், ஒரு ரூபாய் நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களும் தரப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல அந்த நாணய குற்றியினுடைய பெருமதி இருக்கும், அதனுடைய மறுபக்கத்துல வந்து இந்த தேசிய இலட்சினை என்ன செய்யப்பட்டிருக்கு, பொறிக்கப்பட்டிருக்கும். சரியா பிள்ளைகள், பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாணய குற்றியும் தேசிய இலட்சியம் பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்களிலே ஒன்று. சரியா பிள்ளைகள். அப்ப முதலாவது நாங்கள் பார்த்தோம் சாரதி அனுமதி பத்திரம், இரண்டாவது தேசிய அடையாள அட்டை, மூன்றாவது வந்து நாணய குற்றி. சரியா பிள்ளைகள். அப்ப இவ வந்து தேசிய இலட்சியம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்களாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ரைட். அடுத்தது பாருங்க, வாகன இலக்க தகடு. வாகன இலக்க தகடுகள்ல வந்து இந்த தேசிய இலட்சியம் பொறிக்கப்பட்டிருக்கும். வாகன இலக்க தகடுகளில் வந்து இந்த தேசிய இலட்சியம் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்ப கட்டாயம் எங்களுக்கு தேசிய இலட்சியம் பொறிக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள் என்பதும், தேசிய இலட்சியம் பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்கள் எவை என்பதும் வேறுபடுத்தி காண தெரிய வேணும். ரைட், இடங்கள் என்றது வேற, ஆவணங்கள் என்றது வேறு. சரியா பிள்ளைகள். அவ தேசிய இலட்சியம் பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்கள்ல அடுத்ததாக நாங்கள் சொல்லக்கூடியது வாகன இலக்க தகடு. வாகன இலக்க தகடுல வந்து இந்த தேசிய இலட்சியம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சரியா பிள்ளைகள். அப்ப சாரதி அனுமதி பத்திரம், தேசிய அடையாள அட்டை, அதே போல இந்த வாகன இலக்க தகடு. சரியா பிள்ளைகள். ரைட், அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம். பாருங்க, அடுத்தது இந்த கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வதற்கு கட்டாயம் இது தேவை. ரைட். அப்ப இங்க வந்து பாருங்க, இந்த கடவுச்சீட்டினுடைய முன் பக்கத்துல இந்த தேசிய இலட்சியம் பொறிக்கப்பட்டிருக்கும். தேசிய இலட்சியம் பொறிக்கப்பட்டிருக்கும். சரியா பிள்ளைகள். சரி பிள்ளைகள். அப்ப அடுத்ததாக நாங்கள் தேசிய இலட்சியம் பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்களில் சொல்லிக் கொள்ளக்கூடியது இந்த கடவுச்சீட்டு. ஏன்னா கடவுச்சீட்டுன்னா என்ன ஆங்கிலம், பாஸ்போர்ட் என்று சொல்லி சொல்றது. ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வதற்கு இது கட்டாயம் வேண்டும். ஏன்னா ஒருவரிடம் இருக்க வேண்டியது இந்த பாஸ்போர்ட். சரியா பிள்ளைகள். அப்ப தேசிய அடையாளங்களில் ஒன்றாக சொல்லப்படுகின்ற தேசிய இலட்சியம் அல்லது அரச இலட்சியம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்களை நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல அடையாள அட்டை, வாகன சாரதி அனுமதி பத்திரம், அதே போல கடவுச்சீட்டு, இப்படியாக நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் இந்த தேசிய குறியீடுகள் என்பதில் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். சரியா. ரைட். அப்ப இந்த தேசிய குறியீடுகள்ல ரெண்டு, ஒன்று தேசிய கொடி பார்த்தினாங்கள், அடுத்தது தேசிய இலட்சியம் பார்த்தினாங்கள். இங்க நாங்கள் வந்து பார்க்கிறது நாகமரம். ஏன்னா இலங்கையினுடைய தேசிய மரம், இலங்கையினுடைய தேசிய மரமாக இந்த நாகமரம் கொள்ளப்படுகிறது. ரைட். படத்தை பார்த்தால் தெரியும், இந்த நாகமரத்தினுடைய இந்த குருத்து அல்லது துளிர் வந்து சிவப்பு நிறமாக, இளம் சிவப்பு நிறமாக காணப்படும். சரியா. எது இந்த நாகமரத்தினுடைய தளிர் வந்து எது இளஞ்சிவப்பு நிறமாக காணப்படும். அதனை போல இந்த நாகமரத்தினுடைய பூவை பார்த்தால் தெரியும், வெள்ளை நிறப்பூ, நான்கு இதழ்களை உடைய பூ. ஏன்னா நான்கு இதழ்களை உடையது வெள்ளை நிறப்பூவாக அது காணப்படுகிறது. இதனுடைய தளிர்கள் வந்து இளஞ்சிவப்பு நிறத்துல காணப்படும். இதனுடையது நாகமர இலைகளினுடைய தளிர்கள் என குறித்து என்று சொல்லி சொல்றோம், அது வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில காணப்படும். சரியா பிள்ளைகள். இந்த நாகமரப்பூ வந்து வெள்ளை நிறம், நான்கு இதழ்களை கொண்டதாக அது காணப்படும். சரியானே. அவ இலங்கையினுடைய அடையாளங்களிலே நாகமரம் ஒன்றாக பிரகடனப்படுத்தப்பட்டது வந்து 1986 ஆண்டு 2 மாதம் 10 தேதி
தேசிய மரமாக இது பிரகடனப்படுத்தப்படுகிறது. இதனுடைய அடிப்படை விடயங்களை பார்க்கிற போது துளிர் வந்து சிவப்பு, இளம் சிவப்பு நிறம் அல்லது சிவப்பு நிறமாக காணப்படும். இந்த இலைகள் முதிர்ச்சி பருவத்துக்கு வருகிற போது அது கடும் பச்சை நிறத்திற்கு மாற்றம் பெறும். கடும் பச்சை நிறத்திற்கு அது மாற்றம் பெறும். சரி அவைய பிள்ளைகளே, ரைட். இங்க வந்து இதை பற்றி சொல்ல போனால், புத்த பெருமானின் முதலாவது வருகையின் போது இந்த மரணின் கீழ் புத்த பெருமான் இருந்தமை, இதனை தேசிய மரமாக பிரகடனப்படுத்தப்படுகின்ற காரணங்களிலே ஒன்றாக அமைந்திருந்தது. சரியா பிள்ளைகள்? அப்ப 1986 2 மாதம் 10 தேதி இது தேசிய மரமாக பிரகடனப்படுத்தப்படுகிற போது, அந்த பிரகடனப்படுத்தப்படுவதற்கான காரணங்களில் ஒன்றாக புத்த பெருமானுடைய முதலாவது வருகையின் போது அவர் இந்த மரநிழலின் கீழே இருந்ததாக, இந்த மரத்தின் கீழே இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினாலேயும் இது இலங்கையினுடைய தேசிய மரமாக கொள்ளப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப தேசிய அடையாளங்கள், தேசிய குறியீடுகள் என்பதில் வந்து மரம், தேசிய மரம் வந்து நாகமரம் இலங்கையினுடையது. சரியா பிள்ளைகள்? அப்ப அதனுடைய துளிர் வந்து இளம் சிவப்பு நிறம் அல்லது சிவப்பு நிறம் என்று கூட நான் சொல்லிக் கொள்ளலாம். பூ வந்து வெள்ளை நிறம், 4 இதழ்களை உடைய பூவாக அது காணப்படுகிறது என்பதையும் நாங்கள் மறக்க கூடாது. சரி பிள்ளை, அப்ப நாங்கள் தேசிய அடையாளங்கள்ல நாங்கள் வந்து அடுத்ததாக சொல்லக்கூடியது தேசிய பறவை. எது? தேசிய இலங்கையினுடைய தேசிய பறவையாக காட்டுக்கோழி கொள்ளப்படுகிறது. காட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் இது வந்து இலங்கைக்கு மட்டுமே உரித்தான பல வண்ண நிறங்கள்ல, பல வண்ணங்களில காணப்படுகின்ற ஒரு பறவை. இது வந்து ஆபத்து வேளையில மட்டும்தான் பறக்கும். சரியா? மறைவான இடங்களில முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். சரியா? அப்ப இந்த காரணங்கள் என்ன, ஒரு நாட்டினுடைய தேசிய அடையாளங்களாக சிலவற்றை கொள்கிற போது அந்த அடையாளங்கள் அந்த நாட்டுக்கு மட்டுமே தனித்துவமுடையவையாக இருக்கும். அந்த நாட்டுக்கு நாட்டினுடைய தனித்துவத்தையோ அல்லது அந்த நாட்டுக்குரிய தனித்துவத்தை எடுத்து காட்டக்கூடியதாகவே அந்த அடையாளங்கள் இருக்கும். அந்த வகையில காட்டுக்கோழி வந்து இலங்கைக்கு மட்டுமே உரித்தான பல வண்ண நிறங்களில காணப்படுகின்ற ஒரு பறவை. தனக்கு ஆபத்து நேரப்போகிறது என்கின்ற உணர்வு ஏற்படுகிற போது அது பறக்கும். அவ்வாறான ஒரு இயல்புடையது. என மறைவான இடங்களில வந்து இது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். சரியா பிள்ளைகள்? அவ இலங்கையினுடைய தேசிய பறவை எது? காட்டுக்கோழி. சரியா பிள்ளைகள்? சரி பிள்ளைகள், நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் தேசிய மலர். இலங்கையினுடைய தேசிய மலர் வந்து நீலோத்பலம். இது வந்து இலங்கைக்கு மட்டுமே உரித்தான ஒரு பூ. இலங்கையில காணப்படுகின்ற ஆழமற்ற குளங்களில இது வளரக்கூடியது. இது வந்து 2016 1 மாதம் 10 தேதி வந்து தேசிய மலராக பிரகடனப்படுத்தப்படுது. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல இலங்கைக்கு உரிய தனித்துவத்தை கொண்டிருக்கப்பவை தேசிய அடையாளங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில தேசிய மலராக நீலோத்பலம் குறிப்பிடப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? தேசிய மலராக நீலோத்பலம் குறிப்பிடப்படுது. நாங்கள் ஏற்கனவே முதல் பார்த்திருக்கிறோம் தேசிய மரம். அந்த தேசிய மரத்தினுடைய மலரினுடைய நிறம் வந்து வெள்ளை, அது 4 இதழ்களை கொண்டது என்றதை ஞாபகத்தில் வச்சிருப்போம். அதனை போல தேசிய மலர் வந்து நீலோத்பலம். எது பிள்ளைகள்? தேசிய மலர் வந்து நீலோத்பலம் என்றதை மறக்க கூடாது. சரியா பிள்ளைகள்? ரைட். நாங்கள் இனி அடுத்தபடியும் தேசிய விளையாட்டு. ரைட். தேசிய விளையாட்டு பற்றி பார்க்கிறோம். தேசிய விளையாட்டு வந்து கரப்பந்தாட்டம், வாலிபால் என்று சொல்லி சொல்றோம். இங்க வந்து இந்த கரப்பந்தாட்ட அணியினுடைய ஒரு அணியில வந்து 6 வீரர்கள் பங்கு பெற்றுவார்கள். வலையும் பந்தும் மாத்திரமே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உபகரணம். அந்த வகையில இந்த விளையாட்டுல வந்து நாங்கள் பார்க்கிற போது உள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்னென்றால், இந்த பந்து வந்து அதிக நேரம் அதாவது மேலே அதாவது கீழே நிலத்தில் விழாதவாறு வைத்திருக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை அல்லது திறனை வளர்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில் இது வந்து இலங்கையினுடைய தேசிய அடையாளம் அல்லது தேசிய விளையாட்டாக கொள்ளப்படுகிறது. தேசிய அடையாளங்களில் ஒன்று தேசிய விளையாட்டு. அதில் வந்து தேசிய விளையாட்டு என்று சொன்னால் அது கரப்பந்தாட்டம் என இலங்கையினுடைய தேசிய விளையாட்டாக இது கொள்ளப்படுகிறது. ஒரு அணியில 6 வீரர்கள் பங்கு பெற்றுவார்கள். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன, இலங்கையினுடைய தேசிய அடையாளங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அதோடு நாங்கள் இனி சேர்த்து பார்க்க போறோம் என்னவென்று சொன்னால், இலங்கையினுடைய தேசிய அடையாளங்கள் குறியீடுகள் மாத்திரமல்ல, உலகில் இருக்கின்ற பிற நாடுகளினுடைய தேசிய குறியீடுகளும் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வேணும். அந்த வகையில் ஒவ்வொரு நாடும் வெவ்வேறுபட்ட பிராணிகள் மிருகங்களை வந்து தங்களுடைய தேசிய அடையாளங்கள் குறியீடுகளாக கொள்கின்றன. அதில் முதலாவதாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம் பங்களாதேஷ். பங்களாதேஷ் வந்து தன்னுடைய நாட்டினுடைய தேசிய விலங்காக வந்து, அதாவது புலி, ஏன்னா புலியை கொள்ளுகிறது, சரியா? பங்களாதேஷினுடைய தேசிய குறியீடாக இந்த தேசிய குறியீட்டில் இந்த தேசிய விலங்காக இந்த புலி கொள்ளப்படுகிறது. அதேபோல ஏனைய நாடுகளையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம், ஏனைய சில நாடுகளையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆஸ்திரேலியா கங்காரு, ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியாவினுடைய தேசிய விலங்கு வந்து கங்காரு. பாருங்கள், கங்காருனுடைய படம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கங்காருனுடைய உடல் அமைப்பை பாருங்க. இதற்கு இருக்கிற சிறப்பு அம்சம் அடிவயிற்று பகுதியில் பை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது, அதற்குள்ளதான் தன்னுடைய குட்டிகளை வைத்திருக்கும். இந்த பையை விட்டு குட்டி தவறியிட்டது என்று சொன்னால் இந்த கங்காரு திரும்பவும் அதனை சேர்த்து கொள்ளாத ஒரு தன்மையை கொண்டிருக்குது. அதே போலதான் குரங்கும், என்ன குரங்கும் வந்து இடத்துக்கிடம் தாவுகிற போது தன்னுடைய அடி வயிற்றில் தன்னுடைய குட்டியை வைத்திருக்கும். அந்த பிடிய குட்டி விட்டு தவறியிட்டது என்று சொன்னால் திரும்ப அது சேர்த்து கொள்ளாது. அதனை போலதான் இந்த கங்காருவும் ஆஸ்திரேலியாவினுடைய தேசிய விலங்காக இது கொள்ளப்படுகிறது, சரியா பிள்ளைகள்? அப்ப ஆஸ்திரேலியாவினுடைய தேசிய விலங்காக இது கொள்ளப்படுகிறது, சரியானே? ரைட். இனி நாங்கள் அடுத்த நாட்டினுடைய இன்னொரு நாட்டினுடைய தேசிய அடையாளங்களில் பாருங்க. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் கனடா. கனடாவினுடையது குதிரை, ஏன்னா கனடாவினுடைய தேசிய விலங்காக குதிரை கொள்ளப்படுகிறது, சரியா பிள்ளைகள்? அப்போ ஒவ்வொரு நாட்டையும் பாருங்க, எங்களுக்கு தேவையானது ஒரு சில நாடுகள், அந்த வகையில் அவற்றை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல சீனா, ஏன்னா சீனாவினுடைய தேசிய விலங்கு பண்டா கொள்ளப்படுகிறது, சரியா? எங்களுக்கு அது பார்த்தா தெரியும், பண்டா தேசிய விலங்கு எது என்ற சீனாவினுடைய தேசிய விலங்காக அது கொள்ளப்படுகிறது. ரைட், சரி பிள்ளைகள். நீங்கள் அடுத்த இது வந்து இத்தாலி, ஏன்னா இத்தாலியினுடையது பாருங்க ஓநாய். இத்தாலி வந்து தேசிய விலங்காக ஓநாயை கொள்கிறது, சரி? அப்போ ஒவ்வொரு நாடும் தங்க தத்தம் நாடுகளுக்குரிய சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கின்ற விலங்குகளை தங்களுடைய நாட்டினுடைய அடையாளம் அல்லது சின்னங்களாக அல்லது தேசிய பிராணிகளாக கொள்கின்றன, சரி பிள்ளைகள்? நாங்கள் இனி அடுத்ததாக பார்க்கலாம் டென்மார்க். டென்மார்க்கினுடைய தேசிய விலங்காக வந்து அல்ல தேசிய பறவையாக வந்து அன்னம் கொள்ளப்படுகிறது, ஏன்னா தேசிய அடையாளங்களில் டென்மார்க் வந்து அன்னத்தை தன்னுடைய நாட்டினுடைய தேசிய அடையாளமாக கொள்ளுது. இனி நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் நியூசிலாந்து. நியூசிலாந்து வந்து கிவி, ஏன்னா இதுதான் கிவி. பாருங்கோம், கிவி என்கின்ற இந்த பறவை தான் நியூசிலாந்தினுடைய தேசிய அடையாளங்களில் அல்லது தேசிய பறவையாக கொள்ளப்படுகிறது, சரியா பிள்ளைகள்? தாய் அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் என்ன, இது நியூசிலாந்தினுடைய தேசிய அடையாளங்களில் ஒன்று, தேசிய பறவையாக இந்த கிவி கொள்ளப்படுது. அதே போல ரஷ்யா, ரஷ்யாவினுடையது கரடி, ஏன்னா ரஷ்யா வந்து கரடியை தன்னுடைய தேசிய அடையாளமாக கொள்ளுது, கரடிய தேசிய அடையாளமாக ரஷ்யா கொள்ளுகிறது. அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தேசிய விலங்கு, தேசிய மரம், தேசிய மலர் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் குறிப்பிடப்படுகிறது. அதே போல உலகில் இருக்கின்ற ஏனைய நாடுகளை நாங்கள் பார்க்கிற போது அதனுடைய தேசிய அடையாளங்களாக பிராணிகள் அல்லது பறவைகள் கொள்ளப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் இப்போ நேபாளம், நேபாளம் வந்து பசுவை தன்னுடைய தேசிய குறியீடாக அல்லது தேசிய விலங்காக கொள்கிறது. இது நேபாளம் பசுவை, சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ நாங்கள் வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னென்றால் உலகினுடைய பிற நாடுகளினுடைய தேசிய அடையாளங்கள் எவை என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், சரியா? இனி பாருங்க, எங்களுடைய நாட்டினுடைய தலைவர்கள் சில பேரை நாங்கள் இங்கு பார்க்கலாம், சரியா? நாட்டினுடைய தலைவர்கள் சில பேருடைய படங்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, காட்சிப்படுத்தப்படுகிறது. அவர்களை நாங்கள் பார்க்கலாம், அவர்களுடைய படம், அவர்களுடைய பெயர்கள் இங்கு திரப்படுகின்றன. முதலாவதாக நாங்கள் பார்க்கலாம் இந்த யார், முதலாவதாக நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியவர் வந்து படத்தில் டிஎஸ் சேனாநாயக், என்ன டிஎஸ் சேனாநாயக் அவர்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த டிஎஸ் சேனாநாயக்க தான் இலங்கையினுடைய முதலாவது பிரதமர்,
அதே போல இலங்கையினுடைய தேசிய கொடியை முதல் முதல் ஏற்றியவரும் இவர் தான் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக எஸ் டபிள்யூஆர்டி பண்டார் நாயக் எஸ் டபிள்யூஆர்டி பண்டார் நாயக் அவர்களை நாங்கள் இங்கு பார்க்கலாம். எஸ் டபிள்யூஆர்டி பண்டார் நாயக். மூன்றாவதாக இருக்கிறவர் ஸ்ரீமாவு பண்டார் நாயக் இலங்கையினுடைய முதலாவது பிரதம மந்திரி என சரி. அதே போல ஜிஆர் ஜெயவர்தன ஆர் பிரேமதாஸ் டட்லி சேனாநாயக் டட்லி சேனாநாயக்க போன்றவர்கள் அரச தலைவர்கள் என அரச தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இவர்கள் பற்றிய விரிவான விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இவர்கள் பற்றிய விரிவான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ரைட். அப்போ இவர் வந்து எங்களுடைய இலங்கையில் இருந்த தலைவர்கள் அரச தலைவர்கள் அதில் டிஎஸ் சேனாநாயக்க எஸ் டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்க ஸ்ரீமாவ பண்டார் நாயக்க அதேபோல் ஜிஆர் ஜெயவர்தன ஆர் பிரேமதாசா அதேபோல் ரட்லி சேனாநாயக்க போன்றவர்களை நாங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? தை இனி அடுத்த இதோடு பார்க்கிறோம். நாங்கள் அடுத்ததாக பேராசிரியர் டபிள்யூ டபிள்யூ கென்னங்கரா என்கிறவரை பார்க்கிறோம் என்ன ரைட் என்ன. நாங்கள் முதல் பார்த்துருக்கிறோம். இவர் வந்து இலவச கல்வியினுடைய தந்தை என்று சொல்லி பார்த்திருக்கிறார். சரியா பிள்ளைகள்? இலவச கல்வியினுடைய தந்தை. ரைட். அடுத்தது பார்க்கிறோம் டிஎஸ் சேனாநாயக்க. இவர் வந்து தேசபிதா ஏன்னா முதலாவது பிரதமர் ஆயிரத்தி 1884 தொடக்கமான 1952 வரையான காலப்பகுதிக்குரிய ஒருவர் இலங்கையினுடைய தேசபிதா என்று சொல்லி இவரை நாங்கள் அழைத்துக் கொள்கிறோம். அதே போல இவர் வந்து இலங்கையினுடைய முதலாவது பிரதமர் என 1948 இரண்டாம் மாதம் 4 இலங்கையினுடைய தேசிய கொடியை முதன் முதலாக இவர் ஏற்றுகிறார். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்ததாக பார்க்கலாம் இந்த சேர்பொன் ராமநாதன் அவர்கள். அடுத்தது சித்திலப்பை அறிஞர் எம் சி சித்திலப்பை அவர்களை நாங்கள் இங்கு பார்த்துக்கொள்கிறோம். முஸ்லீம்களினுடைய கலாச்சார வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். அதே போல அநாகரிக தர்மபால பௌத்த சமய வளர்ச்சிக்காக என பாடுபட்ட ஒருவர். இலங்கை மக்களின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டதோடு பௌத்த சமய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டார். இவருடைய காலப்பகுதி 1864 அதே போல 1933 வரையான காலப்பகுதி. இவர் பௌத்த சமய வளர்ச்சியோடு இலங்கை மக்களினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு தேசிய வீரர் என்பதையும் நாங்கள் இங்கு பார்த்து கொள்ளலாம். சரி. அதே போல கலாநிதி ஆனந்த குமாரசுவாமி அவர்களை நாங்கள் முதல் பார்த்துருக்கிறோம் என்ன. முதல் பார்த்தது வந்து கலாநிதி ஆனந்த குமாரசுவாமி. பேராதனை பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்பதில் முன்னின்றவர். மத்திய கால சிங்கள கிளைகள் என்ற நூலுக்குரியவர் என்ன. மத்திய கால பேரணும் இவரை பற்றி மத்திய கால சிங்கள கிளைகள் எனும் நூலை எழுதி புகழ்பெற்ற ஒருவர் யார். கலாநிதி ஆனந்த குமாரசுவாமி. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறது வனயேஸ் மகிந்த. 1901 பிறந்தவர் என 1901 பிறந்தவர். சுதந்திரத்தை வலியுறுத்தி கவிதைகளை எழுதிய ஒரு தேசிய வீரர். 1951 இவர் இறந்திருக்கிறார். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ இந்த தேசிய வீரர்கள் என அதே போல தேசிய தலைவர்கள் என இலங்கையினுடைய அரச தலைவர்கள் என்றையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரைட். அப்போ இவர்கள் வந்து இலங்கையை வளர்ப்பதற்கும் இலங்கையினுடைய மக்கள் நல்ல நிலையில் இருப்பதற்குமாக தங்களை அர்ப்பணித்து சேவை புரிந்தவர்கள் மாத்திரமல்ல இலங்கையினுடைய மக்கள் விடுதலை பெற வேண்டிய போராடிய வீரர்கள் ஒரு சிலரை நாங்கள் இங்கு பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? டை இனி நாங்கள் பார்க்கிறோம் ஆறுகள், அவை உற்பத்தியாகின்ற இடங்கள், அவற்றினுடைய நீளம் என அதே போல கடலுடன் கலக்குமிடம் என்பதை நாங்கள் பார்க்கலாம். கடலுடன் கலக்குமிடம் என்பதை நாங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் இங்கு பார்க்கலாம் எது மகாபலி கங்கை. இது வந்து சிவனொளி பாதமலையில் உற்பத்தி ஆகுது என சிவனொளி பாதமலையில் உற்பத்தி ஆகி திருகோணமலை கொட்டியார குடாவில் போய் கிளக்குது. 335 கிலோமீட்டர் தூரம் ஓடி. சரியா? 335 கிலோமீட்டர் தூரம் ஓடி திருகோணமலையினுடைய கொட்டியார குடாவில் வந்து இது கடலுடன் கலக்கிறது. சரி. இதனை போல சிவனொளி பாதமலையில உற்பத்தி ஆகின்ற இன்னொரு
ஆறு இந்த கலனி கங்கை 29 கிலோமீட்டர் தூரமோடி கொழும்பு பகுதியில் போய் இது சேருது. கொழும்பு பகுதியில் போய் இது கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் இது போய் சேருது. அதே போல சிவனொளி பாத மலையில் உற்பத்தி ஆகிற அடுத்த கங்கை அல்லது ஆறு வந்து கழுகங்கை. இதுதான் களத்துறையில் போய் சேருது. களத்துறையில் போய் கடலுடன் கலக்குது. 129 கிலோமீட்டர் தூரம் ஓடி களத்துறையில் வந்து கடலுடன் கலக்கிறது. சரியா? ரைட். கலனிகங்கை சிவனொடி பாதமலையில் உற்பத்தியாகி 145 கிலோமீட்டர் தூரம் ஓடி கொழும்பு வரை போய் சேருது. சரியா? ரைட். அதே போல் கழுகங்கை சிவனொளி பாதமலையில் உற்பத்தியாகி 129 கிலோமீட்டர் தூரம் ஓடி களத்துறையில் போய் சேர்கிறது. ரைட். மாணிக்ககங்கை என்ன, மாணிக்ககங்கை வந்து பசறையில் உற்பத்தியாகி 114 கிலோமீட்டர் தூரம் ஓடி ஜால என்கின்ற இடத்துல போய் சேருது. ஜால என்கின்ற இடத்தை போய் சேருது. இது மாணிக்க கங்கை. சரியா பிள்ளைகள்? அதே போல நாங்கள் பார்க்கலாம் கல்லோயா பதுலையில உற்பத்தி ஆகுது. எங்க கல்லோயா வந்து பதுலையில உற்பத்தி ஆகுது. 108 கிலோமீட்டர் தூரம் ஓடி மட்டக்களப்பில் வந்து கடலுடன் கலக்கு. சரியா பிள்ளைகள்? அதே போல அடுத்ததான் நாங்கள் பார்க்கலாம் ஜின் கங்கை தெனியாய என்கின்ற இடத்துல உற்பத்தியாகி 113 கிலோமீட்டர் தூரம் ஓடி காளி என்கின்ற இடத்துல போய் சேர்கிறது. காளி என்கின்ற இடத்துல போய் சேர்கிறது. சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் இதை முதல்ல இருந்து பார்க்கிற போது பாருங்க, முதலாவது மகாபலி கங்கை. மகாபலி கங்கை வந்து சிவனொளி பாதமலையில உற்பத்தி ஆகுது. எங்க பிள்ளைகள் உற்பத்தி ஆகுது? சிவனொளி பாதமலை. திருகோணமலையினுடைய கொட்டியார குடாவில் போய் கடலுடன் கலக்குது. 335 கிலோமீட்டர் தூரம் ஓடி கடலுடன் இது போய் சேரும். சரியா பிள்ளைகள்? இரண்டாவது கலனிகங்கை. இது சிவனொளி பாதமலையில் உற்பத்தியாகி, இதுவும் சிவனொளி பாதமலையில் உற்பத்தியாகி 145 கிலோமீட்டர் தூரம் ஓடி கொழும்பு முகத்துவாரம் பகுதியை போய் சேரும். சரியா பிள்ளைகள்? இது கலனிகங்கை. கழுகங்கையும் இந்த சிவனொளி பாதமலையில உற்பத்தியாகி 129 கிலோமீட்டர் தூரம் ஓடி களுத்துறையில போய் சேரும். கழுகங்கை களுத்துறை. சரியா பிள்ளைகள்? அடுத்தது மாணிக்ககங்கை. என்ன மாணிக்ககங்கை? பசறை. என்ன 114 கிலோமீட்டர் தூரம் ஓடி ஜால என்கின்ற இடத்துல போய் சேருது. சரியா பிள்ளைகள்? அடுத்தது கல்லோயா. கல்லோயா வந்து பதுளை என்கின்ற இடத்துல உற்பத்தியாகி 108 கிலோமீட்டர் தூரம் ஓடி மட்டக்களப்பை போய் சென்றடைகிறது. மட்டக்களப்பை போய் சென்றடைகிறது. ஜின் கங்கை தெனியாய என்கின்ற இடத்துல உற்பத்தியாகி 113 கிலோமீட்டர் தூரம் ஓடி காளி என்கின்ற இடத்தை போய் சேரும். காளியில போய் கடலுடன் கலக்குது. அப்ப இவ்வாறாக நாங்கள் வந்து இந்த ஆறுகள் உற்பத்தி ஆகின்ற இடங்கள், அதே போல அவை போய் சேர்கின்ற இடங்கள், எத்தனை கிலோமீட்டர் தூரம் நீளமுடியது என்பதையும் நாங்கள் இங்க பார்த்திருக்கிறோம். மகாபலி கங்கை சிவனொளி பாதமலையில உற்பத்தியாகி 335 கிலோமீட்டர் ஓடி, ஏன்னா 335 கிலோமீட்டர் தூரம் ஓடி திருகோணமலை கொட்டியார குடாவில கடலுடன் கலக்குது. கலனிகங்கை சிவனொளி பாதமலையில உற்பத்தியாகி 145 கிலோமீட்டர் தூரம் ஓடி கொழும்ப சென்றடையுது. கழுகங்கை சிவனொளி பாதமலையில உற்பத்தியாகி 129 கிலோமீட்டர் தூரம் ஓடி களத்துறையை போய் சேருது. மாணிக்ககங்கை பசறையில உற்பத்தியாகி 114 கிலோமீட்டர் தூரம் ஓடி ஜாலை என்கின்ற இடத்தை போய் சேருது. கல்லோயா பதுளை என்கின்ற இடத்துல உற்பத்தியாகி 108 கிலோமீட்டர் தூரம் ஓடி மட்டக்களப்பை போய் சேருது. ஜின்கங்கை தெனியாய என்கின்ற இடத்துல உற்பத்தியாகி 113 கிலோமீட்டர் ஓடி காலியில போய் கடலுடன் கலக்குது. சரியா பிள்ளைகள்? அப்ப இப்ப இந்த ஆறுகள் உற்பத்தியாகின்ற இடங்கள், போய் சேர்கின்ற இடங்கள், இரண்டுக்கும் இடையில எவ்வளவு தூரம், ஏன்னா எத்தனை கிலோமீட்டர் தூரம் நீளமுடியது என்பதையும் நாங்கள் இங்க பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இனி நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். சரியா பிள்ளைகள்? அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்தது வந்து பாருங்க, அடுத்த குளங்கள், அந்த குளங்களை கட்டிய மன்னர்கள். சரியா? என்ன சரி பார்க்கலாம் பாருங்க. ரைட். முதலாவது மின்னேரியா. இந்த மின்னேரியா வந்து மகாசேனன் கட்டிய ஒரு குளம். மின்னேரியா
தெய்வம் என்று சொல்லி இந்த மகாசேனன் அழைக்கப்படுகின்றான். மின்னேரியா தெய்வம் என்று இந்த மகாசேனன் அழைக்கப்படுகிறான். இரண்டாவதாக இருக்குது பசவக்குளம் பண்டுகாவியனுடையது. பசவக்குளம் பண்டுகாவியனுடையது. இந்த பண்டுகாவியன் அமைத்த இந்த பசவக்குளம் தான் இலங்கையில அமையப்பெற்ற முதலாவது குளம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. முதலாவது குளம் என்று சொல்லி இது சொல்லப்படுகிறது. இது முதலாவது மின்னேரியா. மின்னேரியா குளத்தை வந்து மகாசேனன் ஏன்னா அதனால தான் அவர் வந்து மின்னேரியா தெய்வம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். இரண்டாவது பசவக்குளம் இலங்கையில் அமையப்பெற்ற முதலாவது குளம் பண்டுகாவியனால அமைக்கப்பட்டது. மூன்றாவதாக நாங்கள் பார்க்கலாம் பராக்கிரம சமுத்திரம். இந்த பராக்கிரம சமுத்திரம் பராக்கிரம பாகுவால அமைக்கப்பட்டது. இது பராக்கிரம பாகுவினால அமைக்கப்பட்டது தான் இந்த பராக்கிரம சமுத்திரம். நான்காவதாக நாங்கள் பார்க்கலாம் கலாவாவி. கலாவாவியை கட்டுவித்த மன்னன் வந்து தாதுசேன மன்னன். யார்? தாதுசேனன். தாதுசேனனுடைய இன்னொரு தாதுசேனன் கட்டுவித்த இன்னொரு குளம் வந்து ஜோத கால்வாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது ஜோத கால்வாய். ஜோத கால்வாய் தான் தாதுசேனன் கட்டிய அடுத்த ஒரு குளமாக காணப்படுகிறது. சரியா இல்லையா? அப்ப இந்த குளங்கள் அதே போல அந்த குளங்களை கட்டிய மன்னர்களில் வந்து மின்னேரியா மகாசேனன். அதனாலதான் அவர் மின்னேரியா தெய்வம் என்று சொல்லி சொல்லப்படுகிறார். அதே போல பசவ குளம் இலங்கையில அமையப்பெற்ற முதலாவது குளம் பண்டுகாவியனுக்குரியது. பராக்கிரம சமுத்திரம் பராக்கிரம பாகு. அதே போல கலாவாவி தாதுசேனன். ஜோத கால்வாய் தாதுசேனன் என்று சொல்லி நாங்கள் இங்க பார்த்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து நிறைய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தேசிய இலட்சணை பொறிக்கப்பட்டிருக்கிற இடங்கள் பார்த்திருக்கிறோம். தேசிய இலட்சணை பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்கள் பார்த்திருக்கிறோம். அதே போல இலங்கையினுடைய தேசிய குறியீடுகள், தேசிய பறவை, தேசிய மரம், தேசிய விளையாட்டு என்று சொல்லி பார்த்ததோடு இலங்கையைப் போல வேறு பிற நாடுகள், உலகில் இருக்கின்ற வேறு பிற நாடுகளினுடைய தேசிய அடையாளங்களில விலங்குகள் பறவைகள் எவ்வாறு பிரகடனப்படுத்தப்பட்டது அல்லது இவற்றை பிரகடனப்படுத்தினார்கள் என்பதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அத்தோடு இலங்கையில உற்பத்தியாகின்ற, இலங்கையில இருக்கின்ற ஆறுகள் உற்பத்தியாகின்ற இடம், போய் சேருகின்ற இடம் எத்தனை கிலோமீட்டர் தூரம் ஓடி போய் சேருது என்றெல்லாம் பார்த்து, இறுதியில குளங்கள், அந்த குளங்களை அமைத்த மன்னர்கள் பற்றியும் பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? டை இன்றைய விடயங்கள் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி பிள்ளை. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.